நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். செங்கல்பட்டு மாவட்டம் தச்சூர் பகுதியை சேர்ந்தவர் தான் எட்வர்ட் லாரன்ஸ், வயது 50. அந்த பகுதியில் தச்சு தொழில் செய்து வருகிறார். இவருடைய மனைவிதான் சரோ வினிஷியா, வயது 40. இவர்களுக்கு திருமணமாகி 25 வருடங்கள் ஆன நிலையில் காயத்ரி லீனா வயது 21, காவியா வயது 18 ஆகிய இரு மகள்களும் உள்ளனர். செங்கல்பட்டு அருகில் குடும்பத்துடன் வசித்து வந்த இவர்கள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பிரிந்தனர். இதில் மாதவரம் பால்பண்ணை அருகில் உள்ள ஏஎம்டிஏ முதல் தெருவில் வாடகை வீட்டில் சரோ வினிஷியா குடிபெயர்ந்தார். இவர் அருகிலுள்ள பியூட்டி பார்லரில் வேலை செய்து வந்துள்ளார். எட்வர்ட் லாரன்ஸ் தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அவ்வப்போது கணவன் மனைவிக்கு இடையே சண்டைகளும் இருந்து பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் மனைவியின் இருப்பிடம் தெரிந்து வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது துணிமணிகள் வாங்க இரு மகள்களுமே கடைக்கு சென்றும் விட்டனர். வீட்டிற்கு வந்த எட்வர்ட் லாரன்ஸ் மனைவியுடன் வாய் தகராறிலும் ஈடுபட்டார். இதில் ஆத்திரமடைந்த எட்வர்ட் லாரன்ஸ் திடீரென சமையல் அறையில் இருந்த காய்கறி நறுக்கும் கத்தியால் மனைவியான சரோ வினிஷியாவை வயிறு, மார்பு, கழுத்து ஆகிய பகுதிகளில் சரமாரியாக குத்தியதில் இரத்தம் பீரிட்டு பயங்கரமாக வலியால் அழுதியுள்ளார். பயங்கர இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த அவரை காப்பாற்ற அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பியும் வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து மாதவரம் பால்பண்ணை போலீஸ் இன்ஸ்பெக்டரான கிருஷ்ணமூர்த்தி வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவத்திற்கு காரணமான தலைமறைவான எட்வர்ட் லாரன்ஸை பிடிக்க மாதவரம் பால்பண்ணை சிறப்பு படையினர் பாண்டிச்சேரி பகுதியில் பதுங்கியிருந்தவரை பிடித்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைத்துள்ளனர். தாயை பறிகொடுத்த இரு மகள்களின் வாழ்வை கேள்விக்குறியாக்கிய தந்தையை தண்டிக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகளும் தெரிவித்தனர். குற்றம் நடந்து முடிந்த 20 மணி நேரத்திலேயே தலைமறைவான குற்றவாளியை பிடித்த சிறப்பு படையினரை போலீஸ் உயரதிகாரிகள் வெகுவாக பாராட்டியும் உள்ளனர்.